ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி ஒரு ரோஹித் சர்மா நீங்கள் ஃபேனாக இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. கண்டிப்பாக ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்த நாளை வந்து கொண்டாடுறாரு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா இவருடைய பிறந்த நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிக்கிற வகையில் வந்து பிசிசிஐ வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிசிசிஐயை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி பர்த்டே ஹிட்மேன் ஆஸ் அவர் த சாம்பியன் ஹாம் ரோ 45 டன்ஸ் 32 டுடே, அதாவது 32 நீங்கள் கடக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வி ஃபுல்ட் அவுட் த எபிக் நாக் ஆஃப் த 264 ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஓடிஐ ஸ்கோர் இன் எவர், அதாவது 264 ரன்களை வந்து அவர் அடித்ததையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செம்மையான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுரேஷ் ரெய்னா. சுரேஷ் ரெய்னாவை பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருக்காருனாக்கா, ஹாப்பி பர்த்டே ரோஹித், ஃபஸ்ட்டு ஒன் வித் டைட்டில், கியூட், என்ஜாய் த கிரிச்சிஸ் திஸ் ஒன், விஷிங் யூ பிளெஸ்டு டே அப்படின்ற மாதிரி அவர் விஷ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனில் கபூர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, ஹாப்பி பர்த்டே ஹயம் ரோ 45 த ஹிட்மேன், மே யூ ஹாவ் எ கிரேட் இயர் ஆன் த ஹாஃப் த ஃபீல்டு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, கீப் ஸ்மாஷிங் தேம் அவுட் ஆஃப் த பார்க் இயர் த விஷிங் எ வெரி ஹாப்பி பர்த்டே ஹாம் ரோ 45ன்ற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. இதற்கிடையில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு வந்து கிரிக்கெட் முன்னாள் வீரர்கள் எல்லாருமே அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. கண்டிப்பாக ஹிட்மேனை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்க்கையில் நிறைய சாதனைகளை வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து நம்மளால் வந்து இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மும்பை அணிக்காக கிட்டத்தட்ட வந்து கோப்பையை கைப்பற்றணும்னு சொல்லிட்டு மிக தீவிரமாக செயல்படுறாரு. அதோடு நின்று விடாமல் அடுத்ததாக உலக கோப்பையிலும் மிக அதிக அளவில் சாதனைகளை அவர் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. ரோஹித் சர்மா பிறந்த நாளைக்கு அவருக்கு நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிங்கன்னா அதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள்.